हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल एके व्लॉग्स एंड ट्रावल्स। इनकी नम्बर बेंगलूर एंकोन पाती विधान सौधा आपोसिटल दा नम्बर इप्पो निक्किरोम। विधान सौधाना ओन्नुम इल्ल, कर्नाटका स्टेटोड सेक्रेटेरियट, अदुदान सीएम ऑफिस, कर्नाटकावोड सट्टसभा एल्लामे इंद बिल्डिंगला दान इरुक्कु। इदु पुदु बिल्डिंग विकास सौधानु। इप्पो नींगा पार्क्क पोறது தான் विधान सौधा, गोल्ड कलरல இருக்குல, அதுதான் विधान सौधा। இந்த விதான் சௌதா வந்து பெங்களூரில் இருக்க முக்கியமான பிளேசஸில் ஒன்று. அது மட்டும் இல்லை, என்டையர் ஸ்டேட்டோட செக்ரட்டேரியட்டும் இதுதான். இதை வந்து 1952ல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 4 இயர்ஸ்க்கு அப்புறமா 1956ல் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சுது. இந்த பில்டிங்கை வந்து மைசூர் நியோ டிராவிடன் ஸ்டைலில் அப்புறமா இண்டோ சார்சனிக் ஸ்டைல், 2 ஸ்டைலை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கோட டாப்பில் பாருங்கள், எவ்வளோ பெரிய நேஷ்னல் எம்பளம் இருக்குது பாருங்கள். 4 லயன்ஸ் எம்பளம் அண்ட் ஒரு நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது. இந்த விதான சௌதா இருக்கிற இடமோட டோட்டல் சைஸ் வந்து 60 ஏக்கர்ஸ். ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டுக்கு மைசூர் ஸ்டேட்டுன்னு தான் பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் கர்நாடகா ஸ்டேட்டுன்னு பேர் வந்தது. விதான சௌதாக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரெட் பில்டிங் வந்து கர்நாடகாவோட ஹைகோர்ட். ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அந்த படிக்கட் வரைக்குமே டூரிஸ்டால் போய் பார்க்க முடியும். சில செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இதை பார்த்துட்டு போகிறாங்கன்னு. இந்த ரோடு எப்பயுமே பிஸியாக தான் இருக்கும். பெங்களூரில் இருக்கிற பிஸியஸ்ட் ரோடில் இது ஒன்று. இது ஹைகோர்ட்டோட 1 என்ட்ரன்ஸ். இப்போ பாருங்கள் விதான சௌதாவோட ஃபுல் வியூ நான் இப்போ காமிக்கிறேன். இதுதான் ஃபுல் சைஸ் விகாஸ் சௌதா, விதான சௌதா எல்லாம் சேர்ந்து. இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்குள்ளே போக போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அரச மரம் இருக்குன்னு, எவ்வளோ பெரிய விழுதுலாம் வந்திருக்குன்னு பாருங்கள். பெங்களூர் சிட்டி ஃபுல்லாகவே இந்த மாதிரி நிறைய பார்க்ஸ் இருக்கும். அதனால தான் இதுக்கு கார்டன் சிட்டின்னு ஒரு பேர். இங்கே பாருங்கள் இந்த மரத்தோட சைஸு எவ்வளோ விழுது இருக்குன்னு. இப்போ நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் அந்த மரத்தை. இங்கே பாருங்கள் வேர்லேருந்து மேலே வரைக்கும் காமிக்கிறேன், விழுதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த விழுதுலாம் பாதியில் நிற்குது, அது ஒரு டேஞ்சராக இருக்கும். தெரியாதவங்க வந்தாங்கன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனை. அந்த இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்னு, எவ்வளோ மரமாக இருக்குன்னு. நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு தெரியல, அவ்வளோ பெரிய பார்க்ஸ்லாம். ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய பார்க்குங்க இருக்குது. அவங்க காலி இடத்த எல்லாத்தையுமே பார்க் ஆக்கிடுறாங்க. கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பை.